ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகைன் டிஎன்ஏ கவுன்சிலிங்கான லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ ஆஸ் ஆன் டேட்டு டிஎன்ஏக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்ததுன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்தா வரை இந்த வருஷம் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி வெயிட் பண்ணுற அந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப குறைவாக இருக்குது. எனிவே இன்னமும் நமக்கு 5 நாட்கள் டைம் இருக்கிறதுனால கட்டாயமே இவங்களுமே அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் அப்லோட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சர்டிஃபிகேட்ஸ், இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங்கில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்குறாங்க. எனக்கு வந்து நான் இன்னும் ஸ்கூல் மார்க் ஷீட்ஸ்லாம் வாங்கலையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொஞ்சம் பேர். இன்னும் ஒரு சில பேர் நான் ஆன்லைனில் போய் அப்லோட் பண்ணும்போது ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண முடியலையே அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சவங்களாக இருந்தால் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ண அவசியம் இல்லை. கவர்மெண்ட் டேரெக்டாகவே உங்கள் மார்க் ஷீட்டை வாங்கிப்பாங்க. ஸோ அந்த காலம் பண்ண முடியல, அதுக்காக சர்டிஃபிகேட் வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ண முடியுன்றத அந்த பயத்தில் இருக்காதிங்க. கூடுமான வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வாங்கிடுங்க, இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வரும்பொழுது உங்கள்கிட்ட ஒரு சில தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருந்திருந்தால் டிஎஸ்சி சென்டர்லேருந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டரில் போய் அதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட் கிராஜுவேட் நிறைய பேர் எடுக்கல சார், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் சரி, அதில் நோன் கொடுத்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண போகும்பொழுது உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலே போதும், அப்பவும் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை நீங்கள் எல்லா பெற்றோரும் தெரிஞ்சுக்கங்க. இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்ம வீடியோ முதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா குறிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், ஏன் அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் வரவே இல்லையே சார்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா சுரபிஎம் அப்படின்னு ஒரு சின்ன லோகோ மாதிரி வரும், ரைட் சைட் கார்னரில், அதுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டன். தாராளமாக நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ தகவலை நீங்கள் கரெக்டாக சேகரிச்சுக்கிட்டு ஒரு சரியான கல்லூரியை உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எடுக்கலாம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ப்ராசஸ் தெரியாமல் நிறைய பேரை வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. நிறைய மாணவர்கள் நிறைய மார்க் இருந்தும் நல்ல கல்லூரியில் சேர முடியாமல் போயிடுது. காரணம் நிறைய ஏஜென்சிஸ், ஒரு பக்கம் ஏஜென்சிஸ் அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்களுடைய பண தேவைக்காகவும் அது ஒரு தொழிலாக பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணுறது நியாயமாக பண்ணால் பரவாயில்லை, தப்பு கிடையாது, நம்ம இங்கே யாரையும் குறை சொல்லலை. ஆனாலும் சரியான மாணவருக்கு சரியான கல்லூரியை வந்து கொடுக்கணும். ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். தன்னுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம வந்து சீரழிக்கிறோமா அப்படிங்கிற அந்த எண்ணங்களுக்கான எண்ணங்கள் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாகிக்கிங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் ப்ராசஸ்ங்கிறது வந்து இன்றைக்கி இல்லை, 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 7 வருஷமாக கவர்மெண்ட்லேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது. அவங்களும் என்ன மாதிரிலாம் பண்ணணுங்கிறத ஒரு வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து பெற்றவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். அப்புறம் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னதுனால நான் இந்த காலேஜுக்கு போகிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஸ்கூலில் வந்து எங்கள் டீச்சர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டில், ஸ்கூல் லைஃப்பில் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. டீச்சர் சொல்கிறது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸில் டீச்சர்ஸ் வந்து மேலோட்டம் அவங்களும் நம்மளை மாதிரி யார்ட்டையாவது விசாரிச்சு இல்லை கேள்விப்பட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே தவிர, அந்த சம்மந்தப்பட்ட துறையில் அவங்க அதிகமான விஷயங்களை போய் வந்து தேடியிருப்பாங்களா, அந்த தேடல் இருக்குமா அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் டீச்சர் நம்ப வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் ஸ்கூல் டீச்சர் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது 4-5 பேர்கிட்ட கலந்து பேசுங்க, அப்போது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்குங்கிற ஒரு சின்ன தாழ்மையான ரெக்வஸ்ட். ஏன் இதெல்லாம் நான் இப்போ சப்மிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கடந்த 2-3 நாட்களாக பெற்றவர்கள் கேட்ட கேள்விக்கான சந்தேகங்களுக்கான ஒரு தொகுப்பு தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தது. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல் தான் அந்த ரேங்கிங் பற்றி இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. இந்த ரேங்கிங் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோவாகும். சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் வரக்கூடிய விஷயங்கள், நான் வந்து எப்படி சார் ஒரு சீட்டை வந்து நான் எடுக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இன்னொரு வீடியோவை கொடுக்க போகிறோம். அந்த அப்படின்னு இப்போ ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு முறைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த ரேங்கிங்னா என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டாச்சு, அப்ளிகேஷன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரேண்டம் எண் கொடுக்க போகிறாங்க. இந்த ரேண்டம் எண் எதற்காக அப்படிங்கிறது நான் வீடியோ கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி, அதுக்காக தான் இந்த ரேங்கிங் ரேண்டம் எண். அதாவது ஒரே பேரில் நிறைய பேர் இருக்கலாம், ஒரே வயசில் அது நிறைய பேர் இருக்கலாம், ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் நிறைய பேர் இருக்கலாம்,
ஒரே மார்க் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழல்கள் வருகின்ற போது, உதாரணத்துக்கு ராஜேஷ் ஒரு பேர் எடுக்கிறீங்க, மகேஷ் ஒரு பேர் எடுக்கிறீங்க, இல்ல வந்து பிரியதர்ஷினி ஒரு பொண்ணோட பேர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதே பிரியதர்ஷினி, இதே ராஜேஷ், இதே மகேஷ் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கலாம். ஒரே இனிஷியல்ல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு. முருகன்னாலும் எம்னு தான் வரும், அவங்க அப்பா பேர் மகேஷனாலும் எம்னு தான் இனிஷியல் வரும். அப்ப இனிஷியல் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது, அவங்க மார்க் ஒரே மாதிரி இருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சூழல்ல எப்படி நமக்கு வந்து ஒரு பையனை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வருகின்ற போதுதான் இந்த ரேண்டம் எண் அப்படிங்கிற கூடியது. இது கணினி மூலியமாக, கம்ப்யூட்டர் தானாவே ஒரு நம்பரை ரேண்டமா, அதனால இப்ப ரேண்டம் இவருக்கு இந்த நம்பர் தான் அப்படின்லாம் வந்து இங்க லக்கி நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இது லக்கி நம்பரும் அல்ல, சில பேருக்கு லக்கி நம்பரா அமையலாமே தவிர இது லக்கி நம்பரா இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு எண், இந்த எண் உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக, நீங்க தான் அப்படிங்கறத ஊர்ஜனப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய எண். அதுதான் அடுத்த ப்ராசஸ். இது எங்க சார் வரும், எங்க போய் நான் தேடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்கேயும் போய் தேட வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம். நீங்க ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அப்ளிகேஷன் போடும்போது அங்கேயோ, அல்லது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த இமெயில் ஐடிக்கோ இந்த ரேண்டம் எண் அடுத்து வரும். அதுதான் நீங்க அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ப்ராசஸ். அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேண்டம் எண் வந்துருச்சு அப்படின்னா உங்க அப்ளிகேஷன்ஸ் அங்க போய் சேர்ந்துருக்குது, உங்க நம்பர் அதுல வந்திருக்குங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஒருவேளை ரேண்டம் எண் வரல அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் நீங்க அப்லோட் பண்ண ப்ராசஸ்ல ஏதோ சில குறைகள் இருக்கு, உங்க அப்ளிகேஷன் ரீச் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க தயவு செய்து தெரிஞ்சுங்க. இந்த ரேண்டம் எண் வந்ததுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அடுத்துதான் உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயம். இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப 100,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த 100,000 பேர்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவர் 200-க்கு 200 வாங்கினவங்கன்னு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டில் 200-க்கு 200 வாங்கினதில் முதல் ரேங்க் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் 200-க்கு 200 ஒரு மாணவர் தான் வாங்கியிருப்பாரா, ஏன் 2 வாங்கியிருக்கக்கூடாதா, 10 வாங்கியிருக்கக்கூடாதா, ஒரு 100 போன வருஷம்லாம் 300 பேருக்கு மேலே 369 பேர் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த 369 பேருமே ஒரே மார்க் தானே சார் வாங்கியிருக்கிறாங்க, இதில் யாருக்கு முதல் ரேங்க் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்கு வர்றதுக்கு நியாயமான ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் அந்த ரேண்டம் எண் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வருது. ரெண்டாவது, இந்த ரேங்கிங் எப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டால், இதில் சில விஷயங்கள் வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது அப்படி ஒரே மார்க் வருகின்ற பொழுது, உதாரணத்துக்கு இதில் யார் சீனியர் அப்படின்னு பார்ப்பாங்க, அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் சீனியாரிட்டி இருந்தால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு மேக்ஸ் மார்க் வந்து அதிகமாக இருக்குது, ரெண்டு பேரில் வந்து 200-க்கு 200 எடுத்திருந்தாலும் மேக்ஸ் மார்க்கில் வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேக்ஸ் மார்க் வரவருக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து கொடுப்பாங்க. அடுத்தது மேக்ஸ் ரெண்டு ஒரே மாதிரி வந்துருச்சு, இப்போ ஃபிசிக்ஸ் மார்க் எடுத்து பார்ப்பாங்க, ஃபிசிக்ஸும் ஒரே மாதிரி வந்துருச்சு, கெமிஸ்ட்ரி மார்க் எடுத்து பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரியும் ஒரே மாதிரி வந்துருச்சு. அடுத்த கட்டமாக இந்த 4வது விஷயமா, ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் எடுத்து பார்ப்பாங்க, அல்லது பயாலஜியாக இருந்தால் பயாலஜி மார்க் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பேசணும்னா இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கும், அதனால சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னை கூப்பிடுங்க. 9500-6800-4 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க, நம்ம இந்த சந்தேகங்கள் நம்ம உங்களுக்கு நேருக்கு நேரம் நம்ம தீர்த்து வைக்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது நடக்குது. அப்போது 100,000 பேர் போட்டிருக்கும் போது முதல் மார்க் வாங்கினது முதல் ரேங்க், ஒரே மாதிரியாக மார்க் வாங்கின்ற போது யாருக்கு அந்த ரேங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், யாருக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் கிடையாது. ஜாதியின் அடிப்படையில் கொடுப்பாங்களா, கட்டாயம் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான அடிப்படையில் ரேங்கிங் ஒதுக்கப்பட மாட்டாது, தெளிவாக தெரிஞ்சுங்க. தகுதியின் அடிப்படையில் தான் இங்கே இந்த ரேங்கிங் என்பது கொடுக்கப்படுகிறது. அந்த தகுதி அப்படிங்கும்போது போராட்டம், டக் ஆஃப் வார், டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியாக ஒரே திறமை இருக்கக்கூடிய 2 மாணவர்கள் இருக்கின்ற பொழுது எந்த மாணவருக்கு அதை கொடுக்கணுங்கிற போது தான் நான் சொன்ன மாதிரி இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், டேட் ஆஃப் பர்த் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க எடுப்பாங்க. ஓகே, இது ஒரு பாயிண்ட், இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ரேங்கிங் வந்தாச்சு, இந்த ரேங்கிங் வந்ததுக்கு அப்புறம்தான் பெற்றோர்களே நல்லா புரிஞ்சுக்க, இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த கல்லூரி கிடைக்கும் அந்த கல்லூரி கிடைக்கும், நம்ம சில வீடியோக்கள் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி நிறைய யூடியூபர் சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு யாராவது பல விஷயங்கள் கேட்டிருக்கலாம், இல்லை சென்ற ஆண்டுக்கான நீங்கள் ஒரு சென்ற ஆண்டு என்ன கட் ஆஃப்ல போயிருக்குங்கிறது நீங்க பார்த்து ஒரு அசம்ஷன்ல வச்சிருப்பீங்களே தவிர, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயமே ஒரு அசம்ஷன். ஆனா நம்ம அனுபவ ரீதியா பார்க்கின்ற போது சில விஷயங்கள் நாங்க பேசும்போது கொஞ்சம் மேட்ச் ஆகும். நீங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம், சப்போஸ் நீங்க பண்ற கணக்கு தப்பாவும் போகலாம். அதனால
இதில் இந்த காலேஜுக்காரங்க இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் மிரட்டுறதுன்றல எங்கள் காலேஜுக்கு வந்து கிடைக்காது, இந்த மார்க்கு கிடைக்காதுங்க, இன்னொரு விதமான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் மற்றவர்களை வந்து தூண்டி, அதாவது அவங்கள வந்து அவங்களை என்ன பண்ணுறதுங்க டெம்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு பதட்ட நிலைக்கு கொண்டு வந்து ஐயோ கிடைக்காதே நம்ம எப்படியாவது பணத்தை கொடுத்து சேர்ந்துடலாம், இல்லை இந்த காலேஜை விட்டால் கிடைக்காதம போயிருமேனு சொல்லி ஒரு காலேஜை போய் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபிஷிங், அதுக்கு பேர் என்ன மீனுக்கு தூண்டில் போகிற மாதிரி தூண்டில் போடுறாங்க, சிக்கிற மீன் மாட்டுச்சு அப்படிங்கிற கதையில் தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து இந்தந்த மார்க்குக்கெல்லாம் இதாவது கிடைக்குங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே 900 வீடியோ இருக்குது, அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துருங்க. இப்போது என்ன முக்கியமான பாயிண்ட் நமக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ரேங்கிங் வந்ததுக்கு அப்புறம் கட்டாயமாக உங்கள் ரேங்க் எங்கே இருக்குதோ, ரெண்டு விதமான ரேங்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று ஜென்ரல் ரேங்க், அதாவது பொதுவாக எந்த பிரிவினராக இருந்தாலும் தகுதியின் அடிப்படையில் ஒரு ரேங்க் கொடுக்கப்படுகிறது. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்ட அத்தனை பேருக்கும் ரேங்க், உதாரணத்துக்கு 2 லட்சம் அப்ளிகேஷனாக 2 லட்சம் ரேங்க் கொடுப்பாங்க. இந்த 2 லட்சம் ரேங்கும் தகுதியின் அடிப்படையில் போகும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுலேயே ரெண்டாவது ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க, அது என்னன்னு சொன்னீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில், அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல அங்கே ஒரு ரேங்கிங் இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, கவுன்சிலிங்கை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு காலேஜில் சாய்ஸ் செலக்ட் பண்ணி எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு கேட்கும்பொழுது ஜென்ரல் ரேங்கை வைத்து மட்டும்தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும்பே தவிர உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கை வச்சு சீட் அலாட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அலாட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலும் தெரிஞ்சுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், அது எந்த ஜோனில் நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஜோனில் நீங்கள் கிடைக்கும், ஜோன் வைஸ் டாப் காலேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ரவுண்ட் 1க்கு போவதற்கான நல்ல கல்லூரிகள் என்ன நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம், ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், இந்த வருஷத்துக்கு கொடுப்போம். ரவுண்டு 2க்கு என்ன கொடுப்போம், இதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே தெளிவாக நம்ம வீடியோ பார்க்கின்ற பொழுது எந்த வித பயாசிங்களும் இல்லாமல், எந்த வித ஏற்ற இறக்கமும் இல்லாமல், ஒருத்தருக்காக சார்ந்து பேசாமல், ஒரு பொதுநலமாக உண்மையை மட்டும் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய இது சேனலாக நம்ம சேனல் இருக்கும். சேனல் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் நன்றி.